வந்திருப்பீங்க அப்படின்னு கேட்டாங்க. நான் இருந்து சரி ஒரு 750 மீட்டர் 500 மீட்டர் வந்திருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் தான் சொன்னாங்க, ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து 10 அடி தான் நம்ம வந்திருக்கோம் அப்படி. நாங்கள் சீரியஸ் அப்போவே ஒரு ஹார்ட் பேக் எங்களுக்கு ஃபில்லாக இருந்தது, அவ்வளோதான் வந்திருந்தோம். அப்போவே அவ்வளோ ட்ரெயின் ஆயிருச்சு. இது வேற இன்னும் இல்லை, பஸ்ஸில் வரும்போது ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு சாக்லேட் சாப்பிட்டு வெளியே தூக்கி போட்டோமா, அங்கே நம்ம வெளியே தூக்கி போட்டது இங்கே நம்ம பொறுக்கியிருக்கோம். அதுதான் ஆக்சுவலி கர்மாச பூமரங்கிற மாதிரி அங்கே தூக்கி போட்டது இங்கே பொறுக்கியிருக்கோம். ஸோ இனிமேல் என்ன இருந்தாலும் சாக்லேட் சாப்பிட்டாலும் இனிமேல் பேக் சைடில் தான் நம்மளுக்கு போகணும். எங்கே டஸ்ட்பின் பார்க்குறீங்களோ அங்கே போய் டிஸ்போஸ் பண்ணிக்கோங்க ஓகேயா. அதே மாதிரி நம்ம பண்ணுறது இதில் கூட யாராவது ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க டிஸ்ட் போட போனாலும் மண்டேலேயே ஒன்று போடு, அவ்வளோதான். இல்லையா இன்னைக்கு கொண்டா நான் வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க. டஸ்ட்பின் எங்களுக்கும் அங்கே கொண்டு போய் டிஸ்போஸ் பண்ணுங்க. ஸோ எல்லா வீட்டில் இருக்க எல்லாத்துக்கும் சொல்லுங்கள், அப்பா அம்மாக்கா கன்ஃபார்ம் புரியாது எங்கள் அப்பாவும் அன்னைக்கு தூக்கி போட்டாங்க ஏன் முன்னாடி போடுங்கன்னா, அவங்க எல்லா இப்படி தானே சாமி கிடக்குது எப்படி இருந்தாலும் கூட்ட தானே போகிறாங்க அப்படின்னாங்க. அப்படிலாம் இல்லை, ஒவ்வொருத்தங்களும் இப்படி தூக்கி போடுங்காட்டி தான் இங்கே குப்பை இருக்குது. நம்ம இருக்கிறத நம்ம பொறுப்பாக இருந்துட்டோம்னா நம்ம வேலை கரெக்டாக இருக்கும். அப்படி எல்லாரும் இருந்தாங்கன்னா எந்த குப்பையும் சேராது.